வணக்கம் நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேங்க. ரீசெண்டாக லான்ச் ஆன பைக் தான் கீவேல கேலைட் 250V. இந்த பைக்கை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபியூச்சர்லாம் இந்த வண்டியில் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்கப்பா. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாயிண்ட் பண்ணி சொல்லலாம், அது என்னென்ன ஃபியூச்சர் புதுசாக வந்திருக்கு, அடுத்தது காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப எந்த அளவில் இந்த பைக் வந்து பெட்டராக இருக்கும். இப்போ இது வந்து ஒரு க்ரூசருங்கிறதுனால டூரிங்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணலாமா, சிட்டி யூசேஜ் வந்து எப்படி இருக்கும், சிட்டிக்குள்ளே இதை வந்து யூஸ் பண்ணலாமா, ஃபேமிலி அடென்ஸ் வாங்கி இதை வந்து யூஸ் பண்ணலாமா, இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை பற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க படம் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கம்பெனி கீவே பார்த்தீங்க அப்படின்னா பென்னலியோட சப்ராண்டு தான். இப்போ நம்ம பென்னலி ஷோரூம் போனோம் அப்படின்னாலே நம்ம வந்து கீவே பைக்ஸையும் வந்து வாங்கிக்கலாம், பென்னலி பைக்ஸையும் வந்து வாங்கிக்கலாம். கீவேல கேலை 250V அப்படி என்ன புதுசு, இந்த வண்டியை பற்றி இவங்க என்ன ஸ்பெஷலாக சொல்கிறாங்க அப்படின்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்கிறாங்க. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா உட்காந்தோம் அப்படின்னா செம்ம கம்ஃபர்டபுளாக வண்டி வந்து இருக்கும், நீங்கள் வந்து செம்மையாக வந்து டூருக்குலாம் போனீங்க அப்படின்னா சூப்பரான ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ ஓகே, உட்காரதுக்கு சீட்டு நல்லா அகலமாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, உட்காந்துருக்கிறப்ப ஓகே. நான் ஓட்டி பார்க்குறேன், ரைட் பண்ணுறப்ப எப்படி இருக்குங்கிறத நான் ரைட் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வண்டியோட ஹைட்டு, சீட்டோட ஹைட்டு வந்து 715mm தான். இந்த வண்டியோட காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப சீட்டோட ஹைட் வந்து கம்மி. அது என்னப்பா காம்படிட்டர்ஸ், அது யார்ப்பா காம்படிட்டர்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ யார் யார் சொல்லலாம்னா அவெஞ்சர் அப்படின்னா அது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, பட்ஜெட் ரொம்ப கம்மி, அதை விட்டுறலாம். அதை தாண்டி வேறு என்ன இருக்குது அப்படின்னா ராயல் என்ஃபீல்டில் மீட்டியார் இருக்குது, எஸ்டியில் ரோட்ஸ்டர் இருக்குது. அந்த வண்டியோட கம்பேர் பண்ணுறப்ப சீட்டோட ஹைட்டு இதில் வந்து 715mm தான், கம்மி தான். இதனால எனக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா ஷார்ட்டாக இருக்க ரைடர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து கம்ஃபர்டபுளாக வந்துருக்கும், ஸோ சீட்டோட ஹைட்டு கம்மிங்கிறதுனால. சேம் டைம் பார்த்தீங்கன்னா இதோட வெயிட்டும் கம்மி, 179 kg தான். காம்படிட்டர்ஸோட வெயிட்டும் கம்மியாக இருக்குங்கிறதுனால ரோட்டில் ஓட்டுறப்ப ஹேண்டில் பண்ண நமக்கு வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்கும். சேம் டைம் இதெல்லாம் கம்மியாக கொடுத்தவங்க கிரவுண்ட் கிளியரன்ஸையும் கம்மியாக கொடுத்துட்டாங்க, 160mm தான். இது வந்து காம்படிட்டர்ஸ்லாம் அதிகமாக கொடுத்துருக்காங்க, இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருந்தா பெட்டராக இருக்கும். அடுத்து இன்னொன்று ஹேண்டில் பாரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட ஹைட்டுக்கு இது வந்து ஓகே, இப்போ ஹேண்டில் பார் இந்த பொசிஷனில் இருக்குன்னா ஓகே. இன்னொருத்தர் ஷார்ட்டாக இருக்கார், இன்னும் ஹேண்டில் பாரை பக்கத்தில் வைக்கணும் அப்படின்னா ஒரு டில்ட்டு பேசிஸில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பாரை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். என்னோட ஒருத்தர் ஹைட்டாக இருக்கார், ஹேண்டில் பார் கொஞ்சம் அவைவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஹேண்டில் பாரை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி முடியும். ஸோ அந்த ஒரு ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது. ப்ளஸ் ஃபியூவல் டேங்க், டேங்க்கை பற்றி சொல்லணும்னா 20 லிட்டருங்க ஃபியூவல் டேங்க்கு. காம்படிட்டர்ஸ்லாம் வந்து 15 லிட்டர் தான் வந்து கொடுப்பாங்க, இவங்க 20 லிட்டர் கொடுக்குறாங்க. ஸோ ஜாலியாக நம்ம வந்து டூர் போகலாம். டேங்க்கு கீழே அப்படியே வரும்பொழுது இன்ஜின், இன்ஜினை பற்றி சொல்லணும்னா இந்த செக்மெண்ட்டில் வீட்வின் இன்ஜின் இந்த கீவே கே லைட்டில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வீட்வின் இன்ஜின் வந்து புதுசுங்க, 250cc இன்ஜின். பவர் பார்த்தீங்கன்னா 18.7 ஹார்ஸ் பவரும் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், 19 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பட் இதெல்லாம் நல்லா கொடுத்தாங்க, பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஆனால் ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க, ஒரு ஆயில் கூல்டோ லிக்விட் கூல்டோ வந்து கொடுக்கல. அதுமாதிரி 5 ஸ்பீடு கியர் பாக்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஏர் கூல்டாக இருந்தாலும் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷீல்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் வந்து அது வந்து பார்க்க நல்லாயிருக்கு. ப்ளஸ் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூஎஸ்பி சார்ஜிங் போட்டும் வந்து இந்த பைக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து டேங்க்கு நல்லா பெரிய டேங்க்கு, வீட்வின் இன்ஜின் இதில் வந்து புதுசு. அடுத்து வந்து அப்படியே இன்ஜின்லேருந்து நம்ம சைடில் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், செயினுக்கு பதிலாக வந்து பெல்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பெல்ட் ரைஸ் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. பெல்ட்டுனால நமக்கு என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்களே யோசிங்க, செயின் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா லூப்ரிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா நாய்ஸ் வந்து வரும். லூப்ரிகேட் பண்ணலைன்னா வந்து ஒரு மாதிரி சவுண்ட் வந்து வரும், ஓட்ட நல்லா இருக்காது. அந்த லூப்ரிகேஷன் அந்த மெயின்டெனன்ஸ்லாம் இதில் தேவை கிடையாது. பெல்ட்டு கொடுத்துருக்கிறதுனால நாய்ஸும் வராது, லூப்ரிகேஷனும் நம்ம வந்து லூப்பும் வந்து அப்ளை பண்ணுவோம்னா. அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வருமே, ஏன் எல்லா வண்டியிலையும் பெல்ட்டை கொடுக்கலாமே, ஏன் செயினை கொடுத்துருக்காங்கன்னு கேட்பீங்க.
நமக்கு வந்து பெல்ட் ரைஸ் சிஸ்டம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பெல்ட் ரைஸ் சிஸ்டம் கொடுத்தது வந்து இந்த கீவேல தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து லைட்டிங்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்ப எல்இடி லைட்டு தான், ஹெட்லாம்ப் வந்து ரவுண்ட் ஹெட்லாம்ப் பிளஸ் அந்த மவுண்டோட சேர்த்து பார்க்குறப்ப லைட் வந்து பார்க்க நல்லா இருக்கும். நான் பிரைட்டாக இருக்கான்னு பார்த்துருவோம். ஸோ எல்இடி லைட்டிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து பழைய டிசைன் தான். பட் இண்டிகேட்டர்ஸ் விஷயத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது மவுண்ட் பண்ணியிருக்க இடம் வந்து ஹேண்டில் பார்க்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து புதுசு, பார்க்கவும் நல்லாயிருக்கு புதுசாகவும் வந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து இவங்க வந்து இந்த இண்டிகேட்டரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹசார்டும் வந்து கொடுத்துருக்காங்க. சுவிச்சஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா சுவிச்சஸ் வந்து சிம்பிளாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஹை பீம் லோ பீமு ஹாரனு இண்டிகேட்டரு, ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து கில் ஸ்விட்சு செல்ஃப் ஸ்டார்ட்டு இண்டிகேட்டர் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் வந்து எப்படி வருது அப்படின்னா இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன். இப்போ ஆஃபில் இருக்குது, ரெண்டு லெஃப்ட் ரைட் இண்டிகேட்டருக்கு ரைட்டில் ஸ்விட்ச் இருக்குது, லெஃப்ட் இண்டிகேட்டருக்கு லெஃப்டில் ஸ்விட்ச் இருக்குது. ரெண்டையுமே ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ஹசார்ட் ஏறி ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து ஒரு டூர் போகிறப்ப பார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நமக்கு தேவைங்கிறப்ப ஹசார்டை நம்ம வந்து போட்டுக்கலாம். இது வந்து பார்க்க புதுசாக இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டயர்ஸ்ன்னு பார்க்குறப்ப 16 இன்ச்சு டயர்ஸு, முன்னாடியும் 16 இன்ச்சு பின்னாடியும் 16 இன்ச்சு. வீல் வந்து 8 ஸ்போக்கு அலாய் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து டிஸ்க் பிரேக்ஸ் தான் வந்து வருது. டயர்ஸு ஃப்ரண்ட் போர்ஷன் பார்க்குறப்ப ஒரு பெரிய வண்டிக்கான ஃபீலை நமக்கு வந்து கொடுக்குது. அந்த டிசைனும் நல்லாயிருக்கு, டயர்ஸும் நல்லா அகலமாக இருக்குது. டிஜிட்டல் கன்சோல், கன்சோலை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்து ஃபியூவல் டேங்க் மவுண்டட் தான். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அனலாக் டிஜிட்டலில் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து நம்ம அனலாக் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து ஆர்பிஎம் மீட்ரு வந்து அனலாகில் வருது, ஏபிஎஸ் இருக்குங்கிறதுனால ஏபிஎஸ் காட்டுது, நியூட்ரல் இருக்குது, கியர் ஃபஸ்ட் கியர் செகண்ட் கியர் போடுறப்ப நியூட்ரல் வந்து ஆஃப் ஆயிடும் அந்த ஒரு இண்டிகேஷன் வருது. கீழே டிஸ்பிளேயில் ஸ்பீடோமீட்ரு, ஓடோமீட்ரு, கியர் இண்டிகேட்ரு, ஃபியூவல் கேஜ் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிஸ்பிளேயில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து சீட்டோட கம்ஃபர்டபுள், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு உட்காரத்துக்கு நல்லாயிருக்கு. பிலியன் பின்னாடி ஒருத்தர் உட்கார வச்சு போக முடியுமா அப்படிங்கிறத நான் வந்து உட்கார வச்சு ரைட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். அடுத்து பேக் போர்ஷன், பேக்லன்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து ட்வின் ஷாக் அப்சார்பர் தான் பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி டெயில் செக்ஷன் பார்க்குறப்ப டெயில் லைட்டு, இது நார்மலாக வந்து கார்களில் வர மாதிரி வந்து ஸ்டைலாக இருக்கிற மாதிரி டெயில் லைட்டு கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் யூஸ்வலாக ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி இண்டிகேட்டர் வந்து கொடுக்குறாங்க. நமக்கு வந்து மட்கார்டு பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக தான் இருக்குது, அதில் வந்து நம்பர் பிளேட் வந்துடுது. பின்னாடி வந்து இங்கே ஒரு பேக்ரஸ் இருக்கிறதுனால பின்னாடி உட்காரவங்களுக்கும் அது வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொன்று மெயினான விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேங்க, எக்ஸாஸ்ட்டுங்க. எக்ஸாஸ்ட் வந்து பாருங்கள், எக்ஸாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் படங்கள்லாம் வர மாதிரி வந்து ஒரு ரெண்டு டியூபு, நமக்கு வந்து ஒரு ரெண்டு பேரல் கன்னு மாதிரி ஒரு செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. வீட்வின் இன்ஜின் அப்படிங்கிறதுனால ரெண்டு எக்ஸாஸ்ட் வந்து வருது. எக்ஸாஸ்ட்டோட டிசைன் வந்து பக்காவாக இருக்குது. நம்ம வந்து ரோட்லலாம் ஓட்டிகிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும் எக்ஸாஸ்ட்டு. ஸோ எக்ஸாஸ்ட் வந்து நல்லாயிருக்கு. அடுத்து நமக்கு வந்து கால் வைக்கிற இடம், கியர் சேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஃபார்வர்ட் பேசிஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து நல்லா கம்ஃபர்டபுள், ஒரு கார் மாதிரியான கம்ஃபர்டபுள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நான் உட்காந்து காட்டுறேன் பாருங்கள், உட்காடுறேன், உட்காந்து நல்லா முன்னாடி அப்படி ஒரு ஜம்முன்னு உட்காந்துக்கலாங்க. அப்படி உட்காந்துட்டு பின்னாடி வந்து ஃபுல்லாக முதுகுக்கு சப்போர்ட் பண்ணுது. கால் வைக்கிற இடமும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால ஜம்முன்னு உட்காந்து நம்ம வந்து போக முடியும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த லிவர்ஸ்லாம் இது வந்து பிளாக் கலரு, இதில் வந்து 3 கலர்ஸ் வருது, ப்ளூ வருது, கிரே வருது, பிளாக் வருது. இது பிளாக்கு. இப்போ பிளாக்குக்கு ஏற்ற மாதிரி வந்து கொஞ்சம் குரோம் ஃபினிஷ் இந்த லிவர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. மிரர்ஸ், மிரர்ஸ் வந்து நார்மலாக இருக்குது. என்ன பெரிய வண்டிக்கு சின்னோண்டு மிரர் கொடுத்த மாதிரி இருக்குது, மிரர்னு கொஞ்சம் பெருசாக கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ ஓவராலாக பைக்கை பற்றி எல்லா விஷயங்களும் நான் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டேன். அடுத்ததான் நம்ம வந்து ஓட்டி பார்ப்போம். ஓட்டி பார்த்துட்டு ஓட்டி பார்க்க எப்படி இருக்குது, சிட்டிக்குள்ளே ஓட்ட எப்படி இருக்குது, நம்ம வந்து சிட்டிக்குள்ளே வந்து யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் நான் ஓட்டி பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். வாங்கப்படும் ஓட்டி பார்ப்போம். வந்து ஓட்டிட்டு வந்துட்டேங்க, சூப்பராக இருக்குங்க. அப்படியே ஜம்முன்னு உட்காந்துட்டு டூர்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், செம்மையான ஒரு ஃபீல். அப்படியே ஒரு ஜாலியாக அப்படி உட்காந்துட்டு கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணுறதுக்கு பக்காவான ஒரு க்ரூசரை தான் வந்து கீவே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ 1x1 உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஹேண்டில் பாரை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பசங்க வந்து ராயல் என்ஃபீல்ட் பைக்குகள்லாம் என்ன போனால் ஹேண்டில் பார் ஸ்டாக்கை மாற்றிட்டு வெளியில் மார்க்கெட்டில் வாங்கி தான் வந்து போடுவாங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் ஹேண்டில் பார் மாற்ற வேணாம், நல்லா வைடான ஹேண்டில் பார், நல்லா பெருசு நீட்டாக அப்படி உட்காந்து ஓட்டுறதுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பாரில் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது, மேலும் வந்து சிறப்பு.
வைக்கிறப்ப கால் வச்சிருக்கிற இடம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து ஒரு ஃபார்வர்ட் பேசிஸில் ஒரு ஃபுல்லாக பக்காவாக இருக்குங்க. ஒன்று நல்லா முன்னாடி இப்படி வச்சுக்கிட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக போகலாம். இந்த இடம் நல்லா சப்போர்ட் பண்ணுது முதுகுக்கு. இப்போ நான் உட்காந்து ஒரு ஆளாக ஓட்டுறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா பின்னாடி இப்படி சாயிறப்ப நல்லா முன்னாடி இந்த இடம் பேக்கில் சப்போர்ட் பண்ணுது. கால் வைக்கிறதும் இப்படி இருக்கிறதுனால வண்டி ஓட்டுறதே தெரில. டூர்லாம் போனோம் அப்படின்னா நம்ம வந்து செம்மையாக ஜாலியாக வந்து நம்ம வந்து போகலாம். பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தரை வச்சு டெஸ்ட் பண்ணேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறப்ப பின்னாடி வந்து இப்போ நார்மலாக வந்து ஆவரேஜாக ரெண்டு பேர் இருக்காங்கன்னா டூர் கூட போகலாம், சிட்டிக்குள்ளே தாராளமாக போகலாம். கொஞ்சம் குண்டாக இருக்காங்கிறப்ப பின்னாடி உட்காந்து போகிறப்ப டூர்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சிட்டி ரைடிங்க்கு ரெண்டு பேராக போனோம் அப்படின்னா நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும். பின்னாடி உட்காரவங்களுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக இது வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறப்ப நல்லா வண்டி போகுது. அந்தளவுக்கு ஒன்றும் ரொம்ப டாப் ஸ்பீடெலாம் நான் வந்து போகலை. பட் வந்து சிட்டிக்குள்ளேயும் ஓட்டுறதுக்கும் நம்ம வந்து ஒரு டூரிங்கும் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இருக்குது. நல்லா இன்ஜினை வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து டியூன் பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. பெல் டிரைவர் கொடுத்துருக்காங்க. கிளச்சை லைட்டாக ரிலீஸ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் வந்து சூப்பராக போகுது, ஸ்மூத்தாக இருக்குது. நிறைய பேர் கேட்பீங்க எல்லா புது வண்டியும் அப்படி தான் பார்க்கும்பீங்க, அது புது வண்டி இருக்கிறதுங்கிறது வேறு. பட் இதில் வந்து கிளச் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கிளச்சை லைட்டாக ரிலீஸ் பண்ணாலே சூப்பராக ஸ்மூத்தாக வந்து போகுது. அதனால் வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. இதோட வீல் பேஸ் வந்து அதிகங்க, 1530 mm வீல் பேஸ் காம்படிட்டிவ் பைக்கை விட வீல் பேஸ் வந்து அதிகம். வீல் பேஸுங்கிறது என்னென்னா அந்த ஃப்ரண்ட் வீல் சென்டர்லேருந்து பேக் வீல் சென்டருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த எவ்வளோ லென்த்து வருதோ அதான் வீல் பேஸும்பாங்க. 1530 mm வந்து வீல் பேஸு. இப்போ அந்த வீல் பேஸ் அதிகமாக இருக்கிறனால நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா க்ரூசர் பைக்குகளில் அது அதிகமாக தான் கொடுப்பாங்க. அது அதிகமாக கொடுத்தா தான் நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ண முடியும். நல்லா லென்த்தாக இருந்தால் தான் சீட்லாம் நல்லா பெருசாக கொடுக்க முடியும். முன்னாடி வந்து ஃபுட் ரெஸ்ட் எல்லாமே வந்து ஒரு ஃபார்வர்ட் பேஸஸில் வந்து கொடுக்க முடியும். அப்போ க்ரூசர்ஸில் பெரும்பாலும் நமக்கு வந்து வீல் பேஸ் அதிகமாக கொடுப்பாங்க. பட் அந்த வீல் பேஸ் அதிகமாக இருக்கிறனால ஒரு சின்ன ப்ராப்ளம் எங்கே வரும் அப்படின்னா சிட்டிக்குள்ளெலாம் வந்து ஒரு ரொம்ப டிராஃபிக்கான இடத்துல வந்து வளைக்கிறது திருப்புறது அந்த மாதிரி இடங்கள்லாம் அவ்வளோ ஈஸியாக வந்து பண்ண முடியாது. டூரிங்க்கு பக்கா பிரச்சனையே கிடையாது, டூர் ஜாலியாக போகலாம். பட் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கக்கூடிய சிட்டிக்குள்ளே ஓட்டினீங்க அப்படின்னா வளைக்கிறது இந்த மாதிரி இடங்களை கொஞ்சம் சிரமம் போடணும். நார்மலாக ஆள் ஏதாவது காலியான இடத்துலலாம் நம்ம ஹேண்டில் பார் திருப்பிட்டு சூப்பராக ஜாலியாக போக முடியுது. பட் ரொம்ப டிராஃபிக் இருக்கிற இடத்துல மட்டும்தான் வந்து இந்த ஒரு ப்ராப்ளம் நமக்கு வந்து வரும். ஸோ வீல் பேஸ்னால வந்து நமக்கு வந்து டூர் அப்போ சூப்பராக இருந்தாலும் சிட்டிக்குள்ளே அது ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும். மற்றபடி வண்டி வந்து ஓகே. நம்ம வந்து சிட்டிக்குள்ளேயே நம்ம வந்து சோலோவாக ஜாலியாக ரைட் பண்ணலாம், டூரிங்க்கும் வந்து போகலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் வண்டி வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பைக்கை பற்றி நான் ஓட்டி பார்த்தது எப்படி இருந்துச்சு, பைக்கோட ஸ்பெக்கு ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன். இப்போ வந்து வீடியோட எண்டுக்கு வந்து நம்ம வந்துட்டோம். இப்போ வந்து கன்க்ளூஷன் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு சில டவுட்ஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்க கேட்குறது காமனாக கேட்குறது என்ன அப்படின்னா, இப்போ ஃபியூவல் டேங்க் வந்து மெட்டலா இல்லை வந்து அது வந்து ஃபைபரா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஃபியூவல் டேங்க் வந்து இதில் வந்து மெட்டல் தான், நான் வந்து தட்டுறேன் சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி மட்கார்டு மற்ற பார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபைபர்ஸ் தான், பட் டேங்க் வந்து மெட்டலில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு வந்து செட் ஆகுமாங்கிற டவுட்டை ஒருத்தர் வந்து கேட்பாங்க நிறையா பேர். இப்போ அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து குண்டா இல்லாமல் ஆவரேஜாக வெயிட்டில் இருக்கிற ரெண்டு பேர் வந்து தாராளமாக டூரிங்கே வந்து போகலாம். இல்லை ஃபேமிலி ஒய்ஃப் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்க, குழந்தைங்க வந்து வச்சுக்குவாங்க, அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா பின்னாடி பேக் ரெஸ்ட் தேவையில்லைனா அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேக் ரெஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டோம்னா அவங்க வந்து ஃபேமிலியே வந்து கூட்டிகிட்டு சிட்டிக்குள்ளேயே வந்து ஓட்டலாம், டூரிங்கும் நம்ம வந்து போகலாம். ஸோ வந்து ஃபேமிலிக்கு வந்து செட் ஆகும். ரொம்ப குண்டாக இருக்க ஒரு ரெண்டு பேர் போகிறப்ப மட்டும்தான் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காதே தவிர நார்மலாக இருக்கிறவங்க தாராளமாக ரெண்டு பேர் வந்து போகலாம். அடுத்து வந்து ஹைட், ஏன் ஹைட்டுக்கு செட் ஆகுமா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. இப்போ என்னோடய ஹைட்டு 182 cm வந்து நான் வந்து இருப்பேன். ஸோ எனக்கு ஓகே. இது வந்து மெயினாக வந்து ஷார்ட் ரைடர்ஸ்க்கும் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், நம்ம ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். மெயினாக அந்த ஹேண்டில் பார் தான் வந்து ப்ராப்ளம் ஆகும். இப்போ ஹேண்டில் பார் எனக்கு ஏற்ற மாதிரி வந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் ஷார்ட் ரைடர்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் தாராளமாக வந்து செட் ஆகும். சீட்டோட ஹைட்டும் வந்து ரொம்ப கம்மிங்கிறதுனால ஷார்ட் ரைடர் ஆவரேஜாக இருக்கிறவங்க ஹைட்டாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தாராளமாக இந்த பைக் வந்து செட் ஆகும். ஸோ இப்போ இந்த பைக்கில் வந்து ப்ளஸ்ஸான விஷயங்கள் அப்படின்னு நம்ம வந்து பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு வந்து பைக்கோட டிசைனுங்க. பைக்கோட லுக்கு தூரத்தில் வண்டி அங்கே நிற்கிது, இங்கேருந்து பார்க்குறோன்னா ஒரு ஹார்லி லுக்கில் பைக்கோட டிசைன் வந்து நல்லாயிருக்கு. ரெண்டாவது வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக கன்வீனியண்ட்டாக சூப்பராக நம்ம வந்து டூர்லாம் வந்து போகலாம். ஸோ கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ண இது வந்து ஓகே. மூணாவது பெல் டிரைவ் சிஸ்டம் புதுசு, ப்ளஸ் வந்து அது வந்து நாய்ஸே இல்லாமல் சூப்பராக வந்து போகும். நாலாவது இன்னொரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன், எக்ஸாஸ்ட். அதாவது வந்து எக்ஸாஸ்டோட பீட்டும் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ பீட்டை வச்சு கேளுங்க. ஸோ பீட்டை நீங்களே கேட்டிருப்பீங்க. ஹைவேஸ்லலாம் போட்டு நம்ம வந்து க்ரூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சூப்பராக இருக்குது. இங்கே பீட் அப்படியே உர்ற அந்த சவுண்டு செம்மையாக வந்துருக்கு. ஸோ ஹைவேஸில் சூப்பராக வந்துருக்கும். ஸோ அதுவும் வந்து இதில் வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜான விஷயம்னு சொல்லலாம். மற்றபடி என்ன ஒரு சில விஷயங்கள் இவங்க வந்து பெட்டராக கொடுத்துருக்கலாம் அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி மிரர்ஸ் கொஞ்சம் பெருசாக வந்து கொடுத்துருக்கலாம். இது வந்து குட்டியாக வந்து தெரியுது மிரர்ஸ். அடுத்து நமக்கு சுவிச்சஸில் பார்க்குறப்ப ஹாரன் இருக்க இடத்துல வந்து இண்டிகேட்டர் சுவிச் வருது, அந்த பொசிஷன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க நல்லாயிருக்கும். வேகமாக போயிட்டு இருக்கிறப்ப டக்கு நம்ம ஹாரன் அடிக்கிறதுக்கு பண்ணால் அந்த இடத்துல இண்டிகேட்டர் வந்துருது. ஸோ இது ஒன்று.
ஸோ அடுத்து பிலியன் பிலியனுக்குங்கிறப்ப நம்ம அந்த ஃபுட் ரெஸ்ட்டை நம்ம பேக் ரெஸ்ட்டை எடுக்காமல் ஒரு ரெண்டு பேர்லாம் நல்லா சௌகரியமாக பசங்க குண்டா இருக்க பசங்களாம் உட்காந்து போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ இதுதான், இதை கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இப்போ பைக்கோட ப்ரைஸை நம்ம பார்க்குறப்ப மூணு கலர்ஸில் வந்து பைக் வந்து வருது, ப்ளூவில் வருது, க்ரே இருக்குது, பிளாக் இருக்குது. இதில் ப்ளூ தான் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட்டு. ப்ளூவோட ப்ரைஸ் வந்து 289,000 ரூபாய், நான் சொல்கிறது ஷோரூம் ப்ரைஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து க்ரே இருக்குது, க்ரே வந்து 299,000. அடுத்து இது வந்து இதுதான் டாப் வேரியன்ட்டு, பிளாக் கலர். பிளாக் கலர் வந்து 309,000 ரூபா, நான் சொல்கிறது வந்து ஷோரூம் ப்ரைஸ் தான். இப்போ இதில் நீங்கள் வந்து 10,000 கொடுத்து நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஃபினான்ஸில் போகிறீங்க அப்படின்னா மினிமம் டவுன் பேமெண்ட் வந்து ஒரு 1,00,000 ரூபா நம்ம கட்டணும் அப்படின்னா டவுன் பேமெண்ட்டில் பைக் வந்து எடுத்துக்கலாம். சர்வீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணணும், இல்லைனா 4 மாதத்துக்கு ஒரு முறை தான் வந்து சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் பாயிண்ட்டு, நிறைய பேர் கேட்குற விஷயம், மைலேஜ் என்ன ப்ரோ, மைலேஜ் என்ன ப்ரோ தான் கேட்பீங்க. ஸோ நம்ம வண்டி புது வண்டி, எக்ஸ்பெக்ட் பண்ணுற மைலேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 30-35 வரைக்கும் வந்து கிடைக்கும். ஆல்மோஸ்ட் பைக்கை பற்றி எல்லா விஷயங்களும் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணது திருச்சியில் இருக்கக்கூடிய பெனெல்லி ஷோரூம்லேருந்து தான் பைக் எடுத்து நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தோம். அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னாலும் சரி, இல்லை பைக்கை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் சரி, காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவாங்க. டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா பைக்கை வாங்குங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் திரும்ப வந்து உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி.